எங்க விசேஷம் நடந்தாலும் நான் பிரியாணி பண்ணதான்னா முத போன் தம்பி கல்யாணத்துக்கு தான் போடுவேன். அந்த தம்பி எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு என் பிரியாணி சாப்பிட வந்து வரல, அப்படி ஒரு பார்த்தோம். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 ஸ்மார்ட் ஃபோன் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் தான். பட் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும், உங்களுக்கும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இருக்க பாண்டு வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆகும் அப்படின்னா சொல்லலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மிஸ்டேக் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ரொம்பவே ஒஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இல்லைனா உங்களுக்கும் கூட மிகப்பெரிய டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர். ஸோ பேசிக்காக நம்ம சார்ஜர் வாங்கக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அந்த பின் கனெக்ட் ஆகுதா, யூஎஸ்பிசி டைப்பா இல்லை மைக்ரோ யூஎஸ்பியாங்கிறது தான் பார்த்து வாங்குவோம். ஸோ அதை நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜர்லேயும் ஒரு ரீடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஷோமியோட சார்ஜிங் அடாப்டர். ஸோ இதில் என்ன ரீடிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 வோல்ட் 2 ஆம்பியர் தான் அவுட்புட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா 10 வாட்ஸ் கரண்ட்டை வந்து இது அவுட்புட்டாக கொடுக்கும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம சார்ஜ் பண்ணக்குள்ளே. ஸோ இந்த ரீடிங்ஸ் அவுட்புட் வேல்யூஸுங்கிறது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து அந்த மொபைல் மாடலை பொறுத்து அதோட கெப்பாசிட்டியை பொறுத்து மாறும். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம போய் கடையில் ஒரு சார்ஜர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கணும் அப்படின்னா கொடுக்குற ஒரு எக்ஸ்ஒய் கம்பெனி சார்ஜர்னு சொல்லலாம். இதோட ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் 700 mA கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு என் மொபைலில் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா சார்ஜிங்க்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ லாங் டேர்மில் இந்த மாதிரி சார்ஜர்ஸை நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக நம்ம பேட்டரிஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்டைம் சார்ஜரே வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஒஸ்ட் கேஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வாரண்டியும் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அஃபிஷியல் சார்ஜர் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாட் வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்குள்ளே அவங்க கொடுத்த அந்த அஃபிஷியல் சார்ஜர்ஸை யூஸ் பண்ணியே சார்ஜ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான சேஃபான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ செகண்டு பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அன்லாக். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அதாவது ஓகே கூகுள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸை ரெகனைஸ் பண்ணி டிவைஸ் வந்து அன்லாக் ஆகும். நீங்கள் எந்த விதமான பாஸ்வேர்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு நம்மளுமே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் தான், பட் அந்த வீடியோவிலேயே நான் இந்த வாய்ஸ் அன்லாக்கை பற்றி சொல்லலை. ஏன்னா இது அந்தளவுக்கு செக்யூர் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஓகே கூகுள்னு சொல்லக்குள்ளே உங்கள் வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அன்லாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ளே நீங்கள் ஓகே கூகுள்னு சொல்கிறத ரெக்கார்ட் பண்ணி யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 ஃபோன் இருக்குது. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓகே கூகுள்னு சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனில் ஜஸ்ட்டு நான் இதை ப்ளே பண்ண உடனே அந்த டிவைஸ் வந்து அன்லாக் ஆகுது. நான் எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் வைக்கல, பாஸ்வேர்டும் போடல, ஃபேஸ் அன்லாக்கும் ஒர்க் ஆகலை. ஜஸ்ட்டு நான் ஓகே கூகுள்னு இந்த ஆடியோ ப்ளே பண்ணால் அது அன்லாக் ஆகுது. ஸோ இந்த ஃபியூச்சர் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வைங்க. இது அந்த அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் செக்யூர் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ தேர்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் பர்மிஷன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே அதோட பர்மிஷன்ஸ்லாம் பெருசாக செக் பண்ண மாட்டோம். ப்ளே ஸ்டோரில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இல்லை நம்ம செக் பண்ணுறவங்களா இருந்தாலும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி வேறு யாராவது ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இங்கே இருக்க பிரச்சனை என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்லேயுமே நீங்கள் போய் ஆப்ஸ் பர்மிஷனில் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஆப் என்னென்ன ஆக்சஸ் பண்ணுதுங்கிறது. ஸோ இந்த வீடியோக்காக நான் இப்போ செக் பண்ணக்குள்ளே தான் பார்த்தேன், மீ ரிமோட்டுங்கிற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஒரே ஒரு கேள்வி என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீ ரிமோட்டோட வேலை ஐஆர் பிளாஸ்டரை வச்சு ரிமோட் சேஞ்ச் பண்ணுறதா ஒர்க் ஆகிறது தான். பட் எதுக்காக வந்து அது எஸ்எம்எஸ்ஸை ரீட் பண்ணுது? ஸோ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்போட பர்மிஷனையும் செக் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஆப்பும் பர்மிஷன் கேட்கக்குள்ள அது தேவையா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதை பார்க்காம அப்படியே ஓகே ஓகேங்கிறத கொடுத்துடாதீங்க. ஏன்னா பேங்க் ஓடிபிஸ், ஸோ நிறைய விஷயம் எஸ்எம்எஸ் வழியாக தான் நமக்கு வருது. ஸோ ஏன்னா 2018 டேட்டா தெஃப்ட்டுங்கிறது எப்போ எப்படி வேணால் நடக்கலாம். நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்க ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்கான செக்யூரிட்டி ஆப்ஷனும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபோர்த்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ். ஸோ இதை மிஸ்டேக்குன்னு சொல்கிறதோட நான் ஒன் ஆஃப் தி காமெடி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் ஆன்டிவைரஸ் சொல்லுங்கள், பெஸ்ட்டு ஆன்டிவைரஸ் ஆண்ட்ராய்டுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிவைரஸுங்கிறதே ஒன்று தேவை கிடையாது ஆண்ட்ராய்டுக்கு, அதுதான் உண்மை. ஸோ நிறைய ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஆன்டிவைரஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே இருக்குது. ஸோ இந்த ஆன்டிவைரஸை பற்றின உண்மைகள்னு ஒரு வீடியோவே நான் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது இந்த ஆப்ஸ் எல்லாமே எதுக்குமே ஆகாது. அதுலேயும் சில ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஆன்டிவைரஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்னும் 2018 தான் இருக்கோம், அதுக்குள்ளேயே 2019 ஆன்டிவைரஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா
ஸோ இதுலேயே தெரியுது ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறத. பேசிக்காகவே எல்லா ஆப்ஸையும் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே செக்யூராக தான் இருப்பீங்க. பெய்டு ஆப்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது அந்த வெப்சைட்டில், இந்த வெப்சைட்லேருந்து ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கிறது தான் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்க்கு ஏதாவது வைரஸ் இல்லை மால்வேர்ஸ் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தாண்டி நீங்கள் செக்யூராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸில் கூகுள் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த கூகுள் ப்ளே ப்ரொடக்டை வந்து ஆன் பண்ணி வைங்க. ஸோ இது மூலமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை இன்ஸ்டால் ஆகக்குள்ளேயும் இது ஓரளவுக்கு உங்களை செக்யூர் பண்ணும், ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகுறது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செக்யூர் தான். ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து வெளியே இன்ஸ்டால் பண்ணக்குள்ள கரெக்டான ட்ரஸ்டட் சோர்ஸில் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் பட்டன் அட்லீஸ்ட்னு சொல்லுவாங்க, நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே யதார்த்தமாக பண்ணுறது தான். அதாவது வந்து பேட்டரி லோவாக இருந்தது அப்படின்னா நம்ம ஃபோனை வந்து ஷட் டவுன் சுவிச் ஆஃப் பண்ணுவோம், அதை அப்படி பண்ணாதீங்க. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ பேட்டரி லோவாக இருக்குது நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், வேணுங்கக்குள்ளே ஆன் பண்ணி நம்ம யாருக்கு இம்பார்ட்டண்ட்டாக கால் பண்ணுவோம் கால் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஆஃப் பண்ணக்குள்ளே பேட்டரி ஃபுல்லாகவே டெட் ஆகிடுது. அதாவது ஓகே இருக்க பேட்டரி அப்படியே தான் இருக்குது, பட் நீங்கள் திருப்பி ஆன் பண்ணி யாருக்காவது கால் பண்ணுங்கக்குள்ளே அது கரெக்டாக செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஆஃப் பண்ணக்குள்ளே ஃபோன் ஆஃப் ஆகிடும், திருப்பி ஆன் ஆகுது அப்படின்னா அது பூட் ஆகிறதுக்கு ஓஎஸ் பூட் ஆகிறதுக்கான சார்ஜ் வேணும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அலர்ட் பண்ணும், திருப்பி வந்து மொபைல் சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் பண்ணக்குள்ளே இருக்கிற பேட்டரியும் ட்ரைன் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி ரொம்ப லோவாக இருக்குது, உங்கள் பேட்டரி சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மொதல் பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போடுங்க. ஸோ இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ் லொக்கேஷனு இந்த மொபைல் சிக்னல் ரிசீவ் பண்ணுறது இது எல்லாமே நெட்ஒர்க் ஃபுல்லாகவே கட் ஆகிடும். ஸோ இது மூலமாகவே அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய சார்ஜை வந்து சேவ் பண்ண முடியும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ஸோ இதையுமே ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. ஸோ இதுதான் நீங்கள் எமர்ஜென்சி டைமுக்கு பண்ண வேண்டிய விஷயம். பேட்டரி சேவ் பண்ணோம் அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப மச் பெட்டர் ஆப்ஷன். இதுதான் அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன வீடியோ. ஸோ இந்த ஃபைவ் மிஸ்டேக்ஸும் இனி வர காலங்களில் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே சின்ன சின்ன